எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பதினொன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணி வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இருபது நிமிடம் சூரிய லக்னம் விருச்சகம் கேட்டை மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் மேசம் ராசி நண்பர்களே இன்று பொறுப்புகள் அதிகமாக காணப்படும் ஆன்மீகத்தில் நீங்கள் ஈடுபடுவீங்க இதன் மூலம் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும் பணியெடுத்தல சில சவாலான சூழ்நிலைகள் காணப்படும் பணிகளை மும்புறமாக இருக்கும் என்றாலும் உங்கள் திறமை மூலம் நீங்கள் விரைந்து பணியாற்றுவீங்க திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணை உடனான அணுகுமுறை நேர்மையாக இருக்கும் இந்த நேர்மை உங்கள் இருவருக்கும் இடையே நல்லுறவை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு இன்று அதிர்ஷ்டம் நிறைந்து காணப்படக்கூடிய நாளாக இருக்கு ஆக்கப்பூர்வமான காரியங்களுக்கு நீங்க பணத்தை செலவு செய்வீங்க உங்களை சுற்றி காணப்படும் நன்மை தரும் நேர்மறை ஆற்றல் காரணமாக இன்று திடமான ஆரோக்கியம் காணப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் அமைதியான இருக்க வேண்டியது நல்லது தைரியம் மற்றும் உறுதியுடன் இருக்க வேண்டும் பதட்டத்தை விடுத்து மகிழ்ச்சியாக இருங்கள் தொழிலை பொறுத்தவரை கடினமாக இருப்பதாக உணர்வீங்க எளிதாக பணியாற்ற திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது நல்லது உங்கள் துணையுடன் மனம் திறந்து பேசி உங்கள் மகிழ்ச்சி மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய நாளாக இருக்கு இதனால் வேறுபாடுகள் நீங்கி திருப்தி நிலவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் போது பண இழப்புகள் ஏற்படலாம் பணத்தை கவனமாக நீங்க கையாள விடும் விழிப்புடன் இருக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இரும்பல் மற்றும் சளி ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நல்ல நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கக்கூடிய இருக்கு உணர்ச்சி வசப்படுதலை நீங்க கட்டுப்படுத்த வேண்டும் சிறப்பான பலன்கள் பெற உங்கள் செயல்களை திட்டமிட வேண்டும் பணிகளை பொறுத்தவரை சிறந்த வாய்ப்புகளை நீங்கள் இழப்பீங்க திறமையுடன் பணியாற்றி திட்டமிட வேண்டியது அவசியம் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே விவாதங்கள் ஏற்படலாம் தடுப்பதற்கு இருவரும் பேசுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் இன்று காதல் மனதை வெளிப்படுத்தக்கூடிய நாள் அல்ல உங்கள் துணையிடத்தில் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டியது நல்லது உங்களிடம் பணம் சிறிதளவு காணப்படும் செலவுகள் அதிகமாக இருக்கும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த நாளாக இருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் உங்களை மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கு என்றாலும் இறை வழிபாட்டின் மூலம் இன்றைய நாளை நீங்கள் சமாளிக்கலாம் குடும்பத்துடன் அனுசரித்து போவது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் தொழிலை பொறுத்தவரை நீங்கள் அதிக பணம் செலவு செய்யக்கூடிய கட்டாயம் ஏற்படும் இது உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்குது நிதி நிலைமை திருப்தியாக இருக்காது தேவையற்ற செலவுகள் காணப்படும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் உணவு பழக்கத்தின் மூலம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு இன்று ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் ஆரோக்கியத்தை நீங்கள் தக்க வைத்துக்கொள்ள முடியும் யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக வைத்துக் கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் இன்றைய நாளை நீங்கள் சமாளிக்கலாம் தொழிலை பொறுத்தவரை உங்கள் பணிக்கு கிடைத்த அங்கீகாரம் உங்களுக்கு திருப்தி அளிக்கும் புதிதாக கொடுக்கப்பட்ட வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கு உங்கள் காதலை உங்க துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க இதனால் உங்கள் துணைவுடன் நல்லுறவை ஏற்படுத்தி கொள்வீங்க நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு இது உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடியதாக இருக்கு பணத்தை பயனுள்ள வகையில் நீங்க செலவு செய்வீங்க உங்களின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு திடமாக வைத்திருக்க உதவக்கூடிய நாளாக இருக்கு உங்களிடம் காணப்படும் நம்பிக்கை காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறந்ததாக்கிக் கொள்ளுங்கள் கண்ணிராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு ஒரு லட்சியத்தை ஏற்படுத்தி முயற்சி செய்வீங்க உங்களிடம் தன்னம்பிக்கை நிறைந்து காணப்படும் உயர்ந்த லட்சியத்தை நீங்கள் அடைவீங்க நீங்கள் செய்யும் பணியில் உங்களுக்கு திருப்தி காணப்படாது அதிக பணிகள் காணப்படும் அவைகள் இயந்திரத்தன்மையாக இருப்பதனாக உணர்வீங்க உங்களிடம் அன்பை வெளிப்படுத்துவீங்க இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் உங்கள் தேவைகளை தெரிந்து நீங்கள் செலவு செய்வீங்க இன்றைய நாளை நீங்கள் எதிர்காலத்தை முன்னிட்டு திட்டங்களை மேற்கொள்ளக்கூடியதாயிருக்கு தொடை மற்றும் கால்வழியால் நீங்கள் அவதிப்ப ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் துலாம் ராசி நண்பர்களே ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாயிருக்கு இது உங்களுக்கு ஆறுதலையும் திருப்தியும் அளிக்கக்கூடியதாயிருக்கு பணிகளை திறமையாக ஆற்றுவதில் ஸ்திரத்தன்மை இருக்காது சக பணியாளர்கள் ஒத்துழைக்க மாட்டாங்க மேலதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்காது உங்க துணையுடன் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம் உங்களை நீங்கள் அமைதியாக வைத்திருக்க வேண்டியது நல்லது குறைந்த அளவு பணம் காணப்படும் பெரிய அளவுல பணத்தை நீங்க முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் இன்று ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்காது தோல் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த நாளாக இருக்கும் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாட்டில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது இந்த நாளில் எந்தவித சஞ்சலத்திற்கும் இடம் கொடுக்காதீங்க அமைதியாக இருப்பது நல்லது பணியிட சூழல் அனுகூலமாக இருக்கு பணிகளை குறித்த நேரத்தில் நீங்க முடிப்பீங்க நீங்கள் உற்சாகத்துடன் பணியாற்றுவீங்க உங்கள் பிரியமானவர்கள் உங்கள் அன்பை வெளிப்படுத்த இயலாது உங்கள் மனதில் சில குழப்பங்கள் காணப்படும் இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் நிதி நிலைமையே பற்றாக்குறை காணப்படக்கூடியதாக இருக்குது பணம் கரைவதை கூடிய நாளாக இருக்கு நீங்கள் ஆரோக்கியமாக திடமாக இருப்பீங்க உங்களிடம் காணப்படும் உறுதி காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு இன்றைய நாளின் தேவைகளை நீங்க முறையாக மேற்கொண்டு இருக்கு வெற்றியின் மீதான உங்கள் நம்பிக்கை காரணமாக வெற்றியின் கதவு இருக்கு பணிகளை எளிதாக ஆற்றி நல்ல பயிரை பெறுவீங்க உங்கள் சக பணியாளர்களுக்கும் எடுத்துக்காட்டாக நீங்கள் இருப்பீங்க அவர்களுக்கும் திறமையே பாராட்டக்கூடியதாக இரு இன்று உங்கள் துணைவுடன் நட்புறவு கொண்டிருப்பீங்க இதனால் உறவில் மகிழ்ச்சி நிலவக்கூடியதாக இருக்குது உங்களிடம் காணப்படும் பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கு உங்கள் சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் காணப்படாது அமைதியாக ஓய்வெடுத்துக் கொள்வதன் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும் யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளின் பலன்களை நீங்கள் அனுபவித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்காது என்றாலும் இறை வழிபாட்டுல நீங்க கவனம் செலுத்துவதன் மூலம் இன்றைய நாளை நீங்கள் சமாளிக்கலாம் இன்று உங்கள் குடும்பத்துடன் அனுசரித்து நடந்து கொள்வீங்க இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல உறவு காணப்படும் இன்று மாறுபடும் மனநிலை காரணமாக உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் ஆரோக்கியமான உறவிற்கு இது சாதகமாக இருக்க முடியாததாய் அவசியம் கடன்கள் மூலம் பணம் செலவாகும் இன்று அதனைக் கொண்டு நீங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீங்க உங்கள் சேமிப்பு ஆற்றல் அதிகரிக்கும் பதட்டம் மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வு ஆரோக்கியத்தை பாதிக்கும் எதையும் லேசாக எடுத்துக்கொண்டால் சிறந்த ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிக்கலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கு இன்று நீங்கள் பொறுமையுடன் இருக்க வேண்டும் துடிப்புடன் இயங்கக்கூடிய தேவையற்ற கவலைகளை விட்டொழிக்க வேண்டும் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு தவறுகள் ஏற்படாமல் இருக்க உங்களை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்று பதட்டத்திற்கு ஆளாகுவிங்க இது உங்கள் நடத்தையில் வெளிப்படும் இது உங்கள் துணை உடனான உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடியதாயிருக்கு தொடை மற்றும் கால்வழியால் நீங்கள் அவதிப்படலாம் தியானம் மேற்கொள்வதன் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்கு பணத்தை திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வெளியிடங்களுக்கு சென்று வரலாம் உங்கள் செயல்களில் உணர்ச்சி வசப்படாமல் யதார்த்தமாக இருக்க வேண்டும் அமைதியாக இருக்க வேண்டும் பணிகளை அனுசரித்து கொண்டு இருப்பதாக உணர்வீங்க எனவே திட்டமிட்டு பணியாற்றுவது நல்லது பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளதால் எச்சரிக்கையுடன் பணியாற்ற வேண்டும் உங்களின் ஈகோ உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் இம்மாதிரியான உணர்வுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும் தேவையற்ற செலவினங்கள் ஏற்படலாம் செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது நிதி நிலைமை சிறப்பளிக்காதாக இருக்காது பயன உத்திகளை கையாள வேண்டியது நல்லது முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் மனக்கவலைகளை தவிர்ப்பது நல்லது சிகிச்சை மேற்கொள்வது நல்லது பிரார்த்தனை சிறந்த பலன்கள் அளிக்கக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே